சக்கரவர்த்தி ஹியர். சார், நான் ராபர்ட் பேசுறேன். லாரிக்கு வந்துருச்சு, சரக்கெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. வாட்? என்னாச்சு? ஆமா, அன்வர் என்னானா? அன்வர் லாரிக்கடியில மாட்டிக்கிட்டு காலில் பலத்தை அடிபட்டு இருக்கு. அவனை ஒரு புதர்ல மறைச்சு வச்சேன், ஆனா அவனை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. இத பார், அவன் சாகிறதுக்குள்ள அவனை எப்படியாவது இங்க கொண்டு வந்திருக்க. ஏன்னா மத்த சரக்கெல்லாம் எங்க எப்ப போகணும்னு அவனுக்கு தான் தெரியும். புரியுதா? சீக்கிரம் ஆக வேண்டியது கவனி. என்ன, லாரியை பிடிச்சிட்டாங்களா? ஆமா. ஐயோ, மாமாக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப என்ன பண்றது? ஷட் அப். இப்படி பயப்படுறவன் எதுக்கா இந்த தொழிலுக்கு வரணும்? என்ன சொல்றீங்க? உங்க கம்பெனி லாரியில கடத்தல் சரக்கு பிடிபட்டு இருக்கு. இருக்கவே இருக்காது, நான் இதை பரப்பிட்டு வர்றேன். அன்வர், சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து நீ பண்ண காரியத்துக்கு அந்த அல்லா உனக்கு கொடுத்த தண்டனையை பாத்தியாப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் மன்னிச்சு என்னடா பிரயோஜனம்? அந்த அல்லா உன்னை மன்னிக்கலையே. டாக்டர், தைரியமா இருங்க ரஹீம் பாய். இவரை உடனடியே பெரிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுங்க. சீக்கிரமா அவர் ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் வர்றேன். இருப்பா, யாருப்பா நீங்க எல்லாம்? யாரும் அசையக்கூடாது. வாசிக்கிறோம், கம் குயிக், கம் ஆன். இருங்கப்பா. Thank you.
இருக்கல தெரியுமா அண்ணா சொல்லிக் கொடுக்கும் போ சீக்கிரம் அந்த டாக்ஸி டிரைவர் ராஜாவ உடனே தீர்த்து கட்டுங்க. இல்ல எங்க அண்ணனையா தீர்த்து கட்ட சொல்றீங்க? அண்ணன் மேல பாசம் பொங்குதோ? சாப்பிடுறது எங்க சாப்பாடு, ஆனா பாசம் எங்க எதிரி மேல. நான் ஒன்னும் ஓ சாப்பாட சாப்பிடல, எங்க மாமனார் சொத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீ அவர் பணத்துல வாழறதும் இல்லாம கடத்தல் தொழிலும் பண்ணிட்டு இருக்க. கடத்தல் தொழில் செய்யறது நான் இல்லப்பா, நீதான். என்ன சொல்ற? இந்த கடத்தல் தொழிலே உன் பேர்ல தான் நடக்குது. அப்படி ஒரு செட்டப் மாட்டினா நீதான் கம்பி அண்ண வேண்டியிருக்கும். உங்க அண்ணனே உன்னை மாட்டி விட்டுருவான் போல இருக்கு. உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் அவனை நான் தீர்த்து கட்ட சொன்னேன். உன் பேர்ல ஒரு அன்பு பாசம். ஜாக்கிரதையாரு, நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் எவ்வளவோ நேர்மையா உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கேன். இந்தியா பூராவும் என் கம்பெனிக்கு பேரும் புகழும் இருக்கு. ஆனா அந்த பேரையும் புகழையும் ஒரே நாள்ல அழிச்சிட்டேனே. இதுல இருந்து பணத்துக்காக நீ எதையும் செய்ய தயங்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதே பணத்துக்காக என்ன தூக்கி எறியவோ, என் மகளை விட்டுட்டு இன்னொருத்தியை கைபிடிக்கவோ மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? நீ இனிமேல இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், போயிடு. மாமா நான் சொல்றது கொஞ்சம் எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. முதல்ல நீ இங்க இருந்து போயிடு. மாமா கெட் அவுட். ஹலோ, நான் தான் ராமநாதன் பேசுறேன் சார். உங்க அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? ஆல் ரைட், நீ உடனே இங்க புறப்பட்டு வா. ஓகே சார், இதோ வந்துடுறேன். ஓ, நீங்களா? பெரிய கோடீஸ்வரர் விராஜத்தோட மருமகன். வாங்க சார. என்ன எவ்வளவு தூரம்? என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. இது மன்னிக்கிறதா? கால் வயிற்று கஞ்சிக்கு கை கடுக்க ஸ்டேரிங் பிடிச்சி நாலு பூரா கஷ்டப்படுற இந்த சாதாரண டாக்ஸி டிரைவர் எங்க? இந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரர், அவருடைய ஒரே மருமகன் நீங்க இங்க. நாங்கெல்லாம் ஏழைங்கப்பா, உங்களெல்லாம் மன்னிக்கிற யோகத்தை நமக்கு கிடையாது. அண்ணா நான் செஞ்ச தப்பு தான். அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்போ நீங்க ஏன் இந்த இல்லாத வீட்டுக்கு வந்தீங்க? இப்ப கூட கிட்ட ஒண்ணும் கிடையாது. கைய பாருங்க, ஸ்டேரிங் பிடிச்ச தழும்பு இன்னும் கூட மாறல. நீங்க தான் சொன்னீங்களே பணம் காசு இருந்தாதான் கூட பிறந்தவங்க கூட கொல்லி போட வருவான்னு. சத்தியமா என்கிட்ட ஒரு தம்பி கூட கிடையாது சார். நான் உங்களுக்கு கொல்லி போட முடியாது. அப்படி ஒருவேளை எனக்கு பணம் காசு சொத்து சுகம் எல்லாம் சேர்ந்து வந்தா சத்தியமா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அப்ப நீங்க வாங்க, இப்ப நீங்க போலாம். அண்ணே வார்த்தையால என்ன கொண்டுடாதீங்க அண்ணே. இப்பதான் உலகம்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. தயவு செய்து மன்னிச்சிருங்க அண்ணே. கேளிக்கு சொல்ற மாதிரி சொன்னா, இந்த உலகத்துல அன்பு பாசோ சொந்தோ பந்தோ இதுக்கு தான் நம்ம அடிமையா இருக்கணும்னு. நீ பணத்துக்கு அடிமையா போயிட்டியடா. அஞ்சாறு வயசுல அனாதையார நம்மள எடுத்துட்டு வந்து அன்பு பாசத்தை அள்ளு கொட்டி வளர்த்தாரே அந்த அப்பா இருந்தப்ப கூட ஒரு நன்றி கடந்துக்காக வந்து பாக்கலையடா. நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? உண்மை நியாயோ சத்தியோ தன்மானோ தர்மோ இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுதான்டா உண்மையான படிச்சவன். நீ எல்லாம் ஒரு படிச்சவன், உன் படிப்பை கொண்டு போய் குப்பையில போடுறான் நாயே. அண்ணா அண்ணா உங்களுக்கு போன் வந்திருக்கு. வாங்க சார், உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு. யாரு? ஹலோ, ராஜாவா? ஆமா ராஜா தான். யார் பேசுறது? நான் தான்ப்பா வேதாச்சலம் பேசுறேன், உன் தம்பியோட மாமனார். என்ன விஷயம் சார்? நீ உடனே புறப்பட்டு என் பங்களா குவாப்பா. எதுக்கு? ஒண்ணும் இல்ல, உன் தம்பி ராமுவ பத்தியும் என் மகளோட எதிர்காலத்தை பத்தியும் உங்ககிட்ட நான் மனம் விட்டு பேசணும். பிளீஸ் கம். இந்த விஷயத்துல என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இருக்குப்பா, உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியதா இருக்கு. நீ வராம இருந்துடாதே, நான் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் இங்க வந்து போனீன்னா என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். பிளீஸ். சரி வர. முதலாளி
உங்களுக்கு இப்படி செஞ்சது வந்து வந்து சொல்லுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் மூணு மாங்கா அடிச்சிருக்கேன், அதுவும் ஒரே கல்லுல. கம் ஆன் சியர்ஸ். இன்ஸ்பெக்டர் சத்தியமா கொலை செய்யல சார், என் பேச்ச நம்புங்க சார். இது பத்தி எல்லாருமே தெரியாத சொல்லியா என்ன நம்புங்க சார். சார் இன்ஸ்பெக்டர் சார் கொலை செய்யல சார், என் பேச்ச